நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு கடவுளை பற்றி கொள்ளுங்கள். தியான வசனம் யோபு அதிகாரம் 17 வசனம் 9. நேர்மையாளர் தம் நெறியை கடைபிடிப்பர், கரையற்ற கையினர் இன்னும் வலிமை அடைவர். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பாவம் அடிமைத்தனம் போன்ற கோபாக்கினையின் வாழ்விலிருந்து இறைவனுடைய கிருபையினால் சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் மூலம் மீட்பை பெறும் பொழுது அவன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதன் ஆகின்றான். வாலிபர்களாயிருந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும் இஸ்ரவேலராயிருந்தும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட பொழுதும் கடவுளுக்குள் உறுதியாக இருந்து வேறு தெய்வங்களை பணியாமல் விசுவாச வீரர்களாக எவ்வளவாய் சாட்சியாக விளங்கினார்கள். அதனால் எவ்வளவாய் அவர்கள் மேன்மை பெற்று உயர்த்தப்பட்டார்கள் பாருங்கள். கல்லூரியில் படித்து கொண்டிருந்த ஒரு மாணவர் தன் பெற்றோருக்கு ஒரே மகன். அவர் தகப்பனார் தனது மிகவும் குறைவான சம்பாத்தியத்தில் அவரை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார். ஆனால் அவரோ நண்பர்களோடு சேர்ந்து கல்லூரிக்கு செல்லாமல் சினிமா பார்ப்பதிலும் மற்றும் கேளிக்கைகளிலும் மனதை செலுத்தி கல்வியில் தோல்வியின் மேல் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் கடவுள் தமது தெய்வீக அன்பினால் அவர் வாழ்வை மறுரூபப்படுத்தினார். அவர் புது வாழ்வை பெற்றார். பெற்றோரின் அன்பை உணர்ந்தார். அதன் பிறகு கஷ்டப்பட்டு படித்து இறை ஒத்தாசையுடன் வெற்றி பெற்று பட்டத்தையும் பெற்றார். ஆண்டவருடைய அன்பை தன்னை போன்று அறியாமல் இருக்கிறவர்களுக்கு அறிவிப்பதிலே உறுதியாக நின்று அநேகருக்கு முன்பாக நட்சத்திரமாக விளங்கினார். இவருடைய இந்த உறுதியையும் வைராக்கியத்தையும் கண்ட கடவுள் இவருக்கு ஒரு நல்ல வேலையையும் வாழ்க்கை துணையையும் கொடுத்து மென்மேலும் அவரை சகல விதத்திலும் உயர்த்தினார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, குறிப்பாக இளைஞர்கள், இந்த உலகத்தின் வழிகளை பின்பற்றாதீர்கள். கடவுள் உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்புகின்றார். யார் கடவுளுடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் அவருடைய பரிசுத்த தலத்தில் நிலைத்திருப்பார்? கைகளில் சுத்தம் உள்ளவர்களும் இருதயத்தில் மாசில்லாதவர்களுமாயிருந்து தம் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவர்களே. ஆகையினால் மாசற்றவர்களாய் இறைவனுடைய நீதியான வழிகளில் நடந்து அவருடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சுத்தமான கைகள் உள்ளவர் மேன்மேலும் பலத்து போவார் என்று இறைவன் கூறுகின்றபடி இறைவனுடைய ஆசீர்வாதங்களால் நீங்கள் பலத்து போவீர்கள். அவர் உங்களை நிச்சயமாக உன்னதத்திற்கு உயர்த்துவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, நீதியின் வழிகளில் நான் உறுதியாக நடக்க உதவும் தூய்மையான இருதயத்துடன் உம்முடைய தெய்வீக வழிகளை பின்பற்ற எனக்கு அருள் செய்தருளும். உமக்கும் என் குடும்பத்தினருக்கும் உபயோகம் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் போதும். உமது நாம மகிமைக்காக எழும்பி பிரகாசிக்க உதவும். உமது அளவில்லாத ஆசீர்வாதங்களை பெற என்னை தகுதிப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.